சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவத்தோடு இருக்கார். சைத்திர மாதத்தில் அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு பெருமாள் எழுதுவர், இங்கே பெரிய திரு கருட செல்வர் எழுதுவர். சைத்திர மாதம், சைத்திர மாதம் சாரங்கராஜா பெருமானோட சைத்திரோற்சவத்துக்கும் பெருமாள் கூட சூரிய பிரதிலிருந்து குதிரை வாகனத்தை வைக்கிறவர் சைத்திர மாதம். வைகாசி மாதம், வைசாக மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு தெப்போற்சவம், பிரபோற்சவம் நடக்கும். வைசாக மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தெப்போற்சவமாக நடக்கும். ஆடி மாதம் வந்து ஸ்ரீ ஜெயந்தி, ஆடி மாதம் சுவாமிக்கு ஆடி ஆடி மாதத்துக்கு சுவாமிக்கு சுக்லம் ஜேட்டாபிஷேக ஏகாதசியம் நடக்கிறது. மூலவர் உற்சவர் திருமஞ்சனம் ஆடி மாதம். ஆவணி மாதம் காயத்ரி தேவத்திலிருந்து சப்த தினங்கள் பவித்ர உற்சவம். பவித்ர உற்சவங்கிறது நித்திபடி பண்ணுற காரியங்கள் தோஷங்கள் நிவர்த்திக்காக பண்ணுற உற்சவமாக பவித்ர உற்சவம். ஆவணி மாதம், ஆவணி மாதம் காயத்ரி தேவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பவித்ர உற்சவம். புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் உண்டு, விஜயதசமி உற்சவம் உண்டு. ஐப்பசி மாதம் துலா உற்சவத்தில், துலா உற்சவத்தில் ஐப்பசி கடமுகம் தீர்த்தவாதின்றது. ஐப்பசி 30 அன்னைக்கு சுவாமி ஏற்கனவே ஒரு ஒரு பல காலத்துக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் உற்சவம் நடந்திருக்கீங்க. அதனால் இங்கே கடைமுகம் தீர்த்தவாரிங்கிற மாதிரி தீர்த்தவாரி செய்வதெல்லாம் உண்டு. ஐப்பசி மாதம் கடமுகம் தீர்த்தவாரி அப்படிங்கிறோம். புரட்டாசி ஐப்பசி கிருத்திகை தீபோற்சவம், கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபோற்சவம். மார்கழி மாதம் வந்து சுவாமிக்கு விசேஷமாக இப்போ கூஞ்சோல் உற்சவம் தோடோற்சவம் நடக்கிறது. கார்த்திகை மார்கழி தை மாதம் தை அம்மாவாசை அன்னைக்கு சுவாமி புறப்பாடு. கார்த்திகை மார்கழி தை மாசி மாதம் தான் மாசி மகம் பிரம்மோற்சவம். மாசி மகத்தில் சுவாமிக்கு பிரம்மோற்சவம் 9 நாள், 9 மகத்தன்னைக்கு தேவு தீர்த்தவாரி எல்லாம் நடக்கும். மாசி மாதம் பிரம்மோற்சவங்கிற ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் விட்டக்காரியங்கள் மனோரதங்கள்லாம் பூர்த்தி கொண்டு பெருமாளாக சக்கரராஜா. சக்கரராஜருக்கு கோதுமை பாயசம் பண்ணுறது விசேஷம். கோதுமை வந்து சூரியனுக்கு உகந்த தானியமாக இருங்கிறதுனால கோதுமையினால் பண்ண பாயசங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். திருச்சுற்று வளம்பர்கள் ரொம்ப விசேஷம். அவர் சுஷ்டி வர்றது ரொம்ப விசேஷம். அவரோட நாமாக்களை ஜபிக்கிறது, ஸ்லோகங்களை சொல்கிறது ரொம்ப விசேஷம். நித்தியபடி ஜபிக்கணும், சுத்தி வரணும், பிரார்த்தனை பண்ணணும். இது மூணும் பண்ணாலே நமது காரியங்கள்லாம் ஜெயமாகி விட்ட காரியங்கள் சித்தி, சகல லோக நிவர்த்தி, சகல காரியங்கள்லாம் பரிபாங்கக்கூடிய தெய்வமாக சீக்கிரம் பலனை கொடுக்குற தெய்வமாக இருக்க சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி சுவாமி மங்களம். சக்கரராஜாய மகனீய குணாத்தையே பத்மநாப பராம்பூஜாய பரிஷ்காராய மகன் சக்கரராஜாக்கு பங்குனி மாதம் சிரவணத்தில் திருக்கல்யாண உற்சவம் உண்டு. அதோட பூர்த்தி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு உற்சவம் கண்டருட சக்கரராஜா சக்கரபாணி சுவாமி திருவடியில் சேர்த்து போகும். சுவாமிக்கு சுதர்சன வண்டி மகாலட்சுமி கேது. சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகே சன்ன சக்கரா.